கதையை சொல்லுவேன் நான், அந்த கதையை சொல்லுவேன். அதாவது ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் போய் ஒரு ப கிளாஸில், அவருக்கு ராமாயணம் நல்லா தெரியுங்க, அவருக்கு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியணும்னு ஏதாவது இருக்கோ, அவருக்கு தெரியும். அவர் போய் எல்லோரையும் டெஸ்ட் பண்ணுவார், தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பார். அது ஒரு கிராமத்தில் போய் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட போய், டேய் எந்திரி, ஜனகனுடைய வில்லை முறிச்சது யார்றான்னு கேட்டுருக்காரு. ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான் இந்த இன்ஸ்பெக்டர். அவன் சொன்னால், நான் இல்லை சார்னு. ஏதோ நம்ம மேலே ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு போல இருக்குன்னு அவன், நான் இல்லை சார்னு. வாத்தியாரை திரும்பி பார்க்குறாரு, என்னையா பையன் இப்படி சொல்கிறானேன்னா. வாத்தியார் சொன்னார், அவன் நல்ல பிள்ளை சார், அவன் அப்படிலாம் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல ஆயிடுச்சு, பையன்தான் அப்படி இருக்கான்னு, வாத்தியார் இவ்வளவு மொத்தமாக இருக்கான் அப்படின்ட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவர், உங்கள் கிளாஸுக்கு போனேன் சார், பையன் வந்து நான் உடைக்கலைங்கிறான். வாத்தியார், அவன் அப்படிலாம் உடைக்கிற பிள்ளை இல்லைங்கிறாரு. என்ன சார் பள்ளிக்கூடம் இப்படி இருக்குன்னா, ஹெட்மாஸ்டர் சொன்னாரான். அது என்ன, அதை உடைச்சிப்புட்டு அந்த பையன் இல்லைங்கிறான். வாத்தியாரும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு பேசுகிறாரு, எழுதி வைங்க சார், நான் விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவான்ட்டான். அவன் கிளம்பி, சி பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, இருக்கிறதுல பைத்தியக்காரன் நம்ம தான், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் பைத்தியம் அப்படின்ட்டு நேராக போனால் அவங்க மேல் அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட போய் சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு வெயிலில் வேர்க்க விறுவிற்க போய் உட்காந்தான் அவர்கிட்ட. ஏன் வெயிலில் கிளம்பி வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைங்க, இதுமாரி கிராமத்துக்கு போனேன், இதுமாரி பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் கேட்டாக்கா எழுதி வை விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவோங்கிறாரு, பள்ளிக்கூடம்லாம் இவ்வளவு மோசமாக இருக்குதுங்கன்னு. அந்த டிஇஓ சொன்னார், ஓய் உனக்கு எப்போ பாரு இதே வேலை, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான். இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஏதோ சின்ன பயலுவோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போறியா, புரோக்கன் லிஸ்டில் போட்டு போய. இவர் கிளம்பி போயிட்டார் வீட்டில் போய், சே தாங்கவே முடியலப்பா, ராமாயணம் தெரியாமல் இருக்கான்னு உள்ளேன்ட்டு அப்படியே தலைவலியில் உட்காந்தார். அவர் சம்சாரம் அங்கேருந்து வந்துச்சு, எங்க என்னவோ போல இருக்கீங்க என்னது, இல்லை இந்த மாதிரி பையன் எப்படி சொல்கிறாங்கன்றான். இந்த டிஓ கேட்டாக்கா அந்த ஆள் இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறான், இந்த பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, இது கூடவா தெரியலேன்னு கேட்டான் அவன் பொண்டாட்டி. உனக்கு தெரியுமான்னு கேட்டேன், என்னங்க நமக்கு தெரியாதா, ஜனகம் வில்ல முறிச்சது நம்ம பக்கிசாம் செட்டியார் தானே அப்படின்ட்டு. யாரா பக்கிசாம் செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமாயணம் ட்ராமா போட்டிருக்கானுவோ, அதில் ராமரா நடித்தவர் பக்கிசாம் செட்டியார். நான் என்ன செய்வேன், இந்த கதையை சொல்லுவேன், சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சு வச்சுட்டு இருக்கானா, ரைட் சரி இப்போ பார்ப்போம் குகை படலம் இன்னைக்கு, குகனை பற்றி பார்ப்போன்னு ஆரம்பித்து பாடத்தை நடத்துகிற, கொஞ்சம் கவனமாக இருப்பானுங்க. நான் இந்த கதையை சொல்லிட்டு பாடத்தை ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆனதுக்கு பிறகும் ஒரு ரெண்டு பயிரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானு. நான் என்னடா இது, கதைக்கு சிரிக்கிற மாதிரி தெரியல எனக்கு, கதை முடிஞ்சு எவ்வளோ நேரமாச்சு, எல்லாம் சிரிப்பெல்லாம் அடங்கிடுச்சு, அவன் ரெண்டு பேர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தேன், ஏ எந்திரி என்ன சிரிச்சுட்டே இருக்கிற, வேணாம் சார் நீங்கள் நடத்துங்க சார், நீங்கள் நடத்துங்க சார், வாயை பற்றிக்கிட்டு சிரிக்கிறான். என்னடா விஷயம்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இந்த கதை இன்னைக்கு சொல்லுவீங்கன்னு இவன் சொன்னாங்கிறான். ராமாயணம் நடத்த போறீங்க இன்னைக்குன்னு சொன்னேன், இந்த கதை சொல்லுவார் பாருன்னு சொன்னான், அதே மாதிரி நீங்கள் அந்த கதையை சொன்னீங்க சார் அப்படின்னா, என்னடா அவன் பார்த்தா 3 வருஷமா என் கிளாஸில் படிக்கிறான், இப்போ சினிமா பார்க்க வந்த பையல இவனும் கரெக்ட் அதே மாதிரி. அவர்லேருந்து நான் முடிவு பண்ணேன், ஃபெயில் ஆனவனை வச்சுக்கிட்டு வகுப்பில் பாடம் நடத்தக்கூட, ஏன்னா அவன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிற மாதிரி நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத முன்னாடியே சொல்லிடுவான்.
இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான விஷயங்கள். இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும். நகைச்சுவை உணர்வு இருந்தால் என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பங்களை நாம் எளிதாக வெல்லலாம். துன்பங்களை அதை Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you never